ஓம் சாந்தி. பிரம்ம பாபாவின் சிறப்பு அம்சங்கள். இதில் தலைப்பு சத்தியத்தின் மேலாண்மை, கூடவே பேச்சில் இனிமை. பார்ப்போம். சத்தியம் என்றால் என்ன நினைக்கிறீர்களோ செய்கிறீர்களோ அதனையே வர்ணனை செய்யுங்கள். செயற்கையான ரூபம் கூடாது, இருக்கக்கூடாது. எண்ணம், சொல், செயல் மூன்று ரூபத்திலும் சத்தியம் வேண்டும். உள்ளுக்குள் எவ்வித விகர்மத்தின் குப்பை இருக்கக்கூடாது. ஏதேனும் பழைய சுபாவ சம்ஸ்காரத்தின் குப்பையும் இருக்கக்கூடாது. யார் இவ்விதம் சுத்தமாக இருக்கிறார்களோ அவர்களே உண்மையாக இருப்பார்கள். மேலும் உண்மையானவர்களே அனைவருக்கும் பிரியமானவர்களாக ஆவர். அதிலும் அனைத்திற்கும் மேலாக பிரபுவுக்கு பிரியமானவர்களாக இருப்பர். அவர்களது பார்வை, சொல் மற்றும் செயலில் தானும் ஒருபோதும் உளைச்சலில் வரமாட்டார்கள். பிறரையும் வருத்தாத அளவுக்கு பரிபக்குவத்தன்மை இருக்கும். ஆத்மாவின் சொரூபம் சத்தியமானது. சத்தியம் என்றால் அழிவில்லாதது மற்றும் நிரந்தரமானது. பாபாவை கூட சத்தியம், சிவம், சுந்தரம் என்கின்றனர். சத்தியமே சிவம், அதாவது God is truth என்று சொல்லப்படுகிறது. சத்தியத்தின் மேலாண்மை மிக்க ஆத்மக்கள் பேச்சில், செயலில், சம்பந்த தொடர்பில் செயற்கையான தன்மையை கொண்டிருக்க மாட்டார்கள். அவர்களது விருத்தி, பேச்சு, திருஷ்டி, நடத்தை மற்றும் அனைத்திலும் சத்தியமே நிறைந்திருக்கும். அவர்களுக்கு உள்ளும் புறம் ஒரே நிலை இருக்கும். இவ்வாறான சத்தியத்தின் மேலாண்மை மிக்கவர்கள் சிந்தனையாலும் பார்வையாலும் சதா மலர்ச்சியுடன் இருப்பர். உண்மையானவர்கள் சதா நடனமாடுபவர்கள் என்ற பழமொழி உண்டு. அவர்களுக்கு சில சமயம் குஷி குறைவாகவும் சில சமயம் அதிகமாகவும் இருப்பதில்லை. நாளுக்கு நாள் ஒவ்வொரு சமயத்திலும் குஷியானது அவர்களுக்கு அதிகரித்து கொண்டே போகும். அவர்களது ஒவ்வொரு பேச்சும் இனிமையின் கூடவே மேலாண்மையின் அனுபவத்தையும் தரவல்லது. சத்தியத்தின் மேலாண்மை உடையவர் சதா நாகரிகமாயிருப்பார். எவரிடம் நாகரிகத்தன்மை இல்லையோ அவர்களிடம் சத்தியம் இராது. சத்தியத்தின் கௌரவத்தன்மை எவரும் மறைக்க முடியாது. உள்ளே இருக்கிறது, ஆனால் வெளியே தென்படுவதில்லை என்ற நிலை கிடையாது. சூரியனை எவரும் மறைக்க முடியாதது போல சத்தியத்தின் சூரியனையும் எவரும் மறைக்க முடியாது. எந்த நபருமோ எந்த காரணமோ சத்தியத்தை மறைக்க முடியாது. சத்தியத்தின் சக்தி மிகவும் மகத்தானது. சத்தியம் என்பது நிரூபிக்கப்பட தேவையில்லை. சத்தியத்தின் சக்திக்கு தன்னை தானாகவே நிரூபிக்கும் திறன் உண்டு. சத்தியத்தை எவரேனும் நிரூபிக்க விரும்பினால் அது பிடிவாதத்தின் குணமாகிவிடும். எனவே சத்தியத்தின் மேலாண்மையின் கூடவே பேச்சு, பார்வை, நடத்தை ஆகியவற்றில் நாகரிகமும் நிறைந்தவர்களாக ஆகுங்கள். ஏதேனும் காரியத்தில் அதிகார வேகத்தோடு பேசும்போது என்ன சொல்கின்றனர்? நான் சத்தியமாய் நடக்கிறேன், எனவே சக்தியுடன் பேசுகிறேன். சத்தியத்தின் சக்தியுடையோர் ஒருபோதும் குழம்பி போவதும் இல்லை, பயப்படுவதும் இல்லை, பலவீனம் இராது. அவர்கள் சதா குஷியில் நடனமாடுவர், சக்திசாலியாக இருப்பர். அவர்களிடம் எதிர்கொள்ளும் சக்தி அதிகமாக இருக்கும். சத்தியத்தை தங்கத்திற்கு சமமாக கூறுகின்றனர், அசத்தியத்தை மண்ணுக்கு சமமாக மதிக்கின்றனர். ஆக சத்தியத்தின் சக்தி உண்மையிலேயே மகான் சக்தி. சத்தியம் ஒருபோதும் அசைந்து கொடுப்பதில்லை, உறுதியாக இருக்கிறது. சத்தியத்தினுடைய சக்தி மூலம் சத்தியுகம் பிறக்கிறது. ஆக சத்தியத்தின் மேலாண்மை உடைய ஆத்மக்களிடம் அபிமானம் இருக்கக்கூடாது. அவர்களிடம் மதுரத்தின் விசேஷ குணம் இருக்கும். மதுரத்தன்மை என்றால் இனிமைத்தன்மை. சத்தியத்தன்மையின் மூலம் குஷியும் பயமின்மையும் கிடைக்கிறது. சத்தியத்தை பேசுவோர் சதா பயமின்றி இருப்பார். அவருக்கு எந்த விஷயத்திலும் பயம் இருக்காது. ஆக நீங்கள் அனைவரும் சத்தியத்தின் மேலாண்மை பொருந்திய ஆத்மா.
ஆத்மாவிற்கு சத்திய ஞானம், சத்திய தந்தை, சத்திய பிராப்தி, சத்தியமான நினைவு, சத்திய குணம், சத்திய சக்திகள் அனைத்தும் கிடைத்துள்ளன. ஆக இவ்வளவு மேலாண்மையின் போதை இருக்கிறதா? ஆனால் எவ்வளவு பெரிய அதிகார நிலையோ அவ்வளவு சொல்லில் சிநேகமும் பணிவும் இருக்க வேண்டும். எப்படி மரத்தின் பழங்கள் காய்ந்து குலுங்கும் போது அதிகமான எடையால் பணிவுடன் தலைவணங்கி நிற்கும், இவ்வாறு சத்தியத்தின் மேலாண்மை பொருந்திய குழந்தைகள் எவ்வளவுதான் பெரிய அதிகார நிலையில் இருந்தாலும் அந்த அளவுக்கு பணிவுடனும் அனைவருடனும் சிநேகத்துடனும் பழகுவர். ஓம் சாந்தி.